ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பௌர்ணமி தினமான இன்று வாராகி அம்மனை இந்த பதிவில் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்க பயன்படுத்தி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கி உங்க மனக்கலக்கம் அத்தனையும் போய் நீங்க ரொம்பவுமே மகிழ்ச்சியா வாழக்கூடிய சூழ்நிலை விரைவில் உருவாகும் அப்படிங்கிறதுல துளியும் ஐயம் வேண்டாம் பொதுவாவே பௌர்ணமி நாள்ல தான் குலதெய்வ வழிபாடையும் எல்லாரும் வழிபடுவாங்க இப்பேற்பட்ட இந்த நல்ல நாள்ல மிகவும் எளிமையான முறையில் நான் சொல்ற முறைப்படி பூஜை செய்து வாராகி அம்மனின் அருளை முழுமையாக பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் மஞ்சள் நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நூல் எடுத்துட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து ஊசி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சள் நூலாக அது காணப்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேப்பிலை செவ்வரளி விராலி மஞ்சள் இந்த மூணு பொருட்களையும் எடுத்துக்கோங்க இதுக்கு அளவெல்லாம் கிடையாது எண்ணிக்கையும் கிடையாது நீங்கள் இந்த மூணையும் எடுத்துட்டு இந்த நூலில் மாற்றி மாற்றி வைத்து கட்ட வேண்டும் முதல்ல வேப்பிலையை வைங்க விராலி மஞ்சள் வைங்க செவ்வரலி வைங்க திரும்பவும் இதே ஆர்டர் படி நீங்கள் வந்துட்டு கட்டி வைக்கணும் வீட்டில் அம்மன் திருவுருவச் சிலையோ படமோ இருந்தால் அதற்கு இந்த மாலையை வந்து அணிவித்துருங்க எங்கள் வீட்டில் சிலையும் படமும் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியது போல் நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மாலையை அந்த அகல் விளக்கை சுற்றியும் வந்துட்டு வச்சிருங்க நைவேத்தியமாக சர்க்கரை வள்ளி கிழங்கு வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சர்க்கரை கிழங்கு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பானகம் வைங்க இல்லைன்னா பசும்பாலில் கற்கண்டு கலந்து வேங்க இதுவே போதுமானது சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தீப ஒளியில் வாராகி அம்மனை முழு மனதோடு நினச்சி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் துயரங்களையும் மனம் விட்டு வழிபடுங்க உங் கண்ணீர் மல்க வேண்டி கேளுங்க ஆத்மார்த்தமாக வேண்டுங்க உங்கள் எதிரிலேயே வராகி அம்மன் இருக்கிறதா நினச்சி உங்களுடைய மனக்குறைகள் அத்தனையும் கொட்டி தீர்த்துடுங்க இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற பாரம் மெல்ல மெல்ல குறையும் உங்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் மனசுக்குள்ளே நிச்சயமாக உருவாகும் இதன் மூலமாகவே நீங்கள் எல்லா காரியத்துலேயும் வெற்றி பெறுவீங்க ஒரு வேண்டுதலையும் பரிகாரத்தையும் நம்ம முழுமையான நம்பிக்கையோடு செய்தால் தான் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் தீரும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் நம் சேனலில் பதிவிட்டுருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இனியும் தொடர்ந்து பலவிதமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பயன்படும்படியாக இதில் வந்துட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்